ஸோ பகவத்கீதா 9வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். ஸோ திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நருத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் தத்தோ ஜயாமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா ஷஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய ப்ரதிஜானீஹி நமே பக்த ப்ரணஷ்யதி. ஒளிவியர்ப்பும் பொல்லுரையும் வழங்கிய ஆச்சாரியர் அவைய சனருவிந்த பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத்கி. திருப்பிச் சொல்லுங்க. சிப்ரம் வெகு விரைவில் பவதி ஆகிறான் தர்ம ஆத்மா, தர்மத்தின்படி செயல்படுபவன். சஸ்வத் சாந்திம் நித்திய அமைதியை நிகழ்ச்சதி அடைகின்றான். கௌந்தேய குந்தியின் மகனே, பிரதிஜானீகி அறிவிப்பாய். ந இல்லை, மே எனது பக்த பக்தன். பிரணேஷதி அழிவது, மொழிபெயர்ப்பு. அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகின்றான். குந்தியின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. பொருளுரை: இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தீங்கிழைக்கும் செயல்களில் ஈடுபட்டிருப்பவன் எனது பக்தனாக முடியாது என்று 7ஆம் அத்தியாயத்தில் இறைவன் கூறினார். அதே சமயத்தில் எவனொருவன் இறைவனுக்கு பக்தி செலுத்தவில்லையோ அவனிடம் எவ்வித நற்குணமும் இருக்க முடியாது. எனவே தற்பொழுது எழும் கேள்வி என்னவெனில், மோசமான செயல்களில் ஈடுபடுபவன் எதிர்பாராமல் ஈடுபட்டாலும் சரி, விருப்பத்துடன் ஈடுபட்டாலும் சரி, எவ்வாறு தூய பக்தனாக இருக்க முடியும்? இக்கேள்வி இத்தருணத்தில் மிகவும் பொருத்தமானது ஆகும். பகவானின் பக்தி தொண்டிற்கு என்றுமே வராதவர்கள் என்று 7ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்ட துஷ்டர்களிடம் ஸ்ரீமத் பாகவதத்தின்படி எந்த நற்குணமும் இருக்க முடியாது. பொதுவாக 9 வித பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தன் தனது இதயத்தில் உள்ள எல்லா ஜடக்கலங்கங்களையும் தூய்மைப்படுத்துகிறான். அவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை தனது இதயத்தில் வைப்பதால் பாவத்தின் கலங்கங்கள் அனைத்தும் இயற்கையாகவே கழுவப்பட்டு விடும். பரமபுருஷரை பற்றிய தொடர்ந்த சிந்தனை இயற்கையாகவே அவனை தூய்மைப்படுத்துகின்றது. வேதங்களின்படி ஒருவன் தனது உயர்நிலையிலிருந்து வீழ்ச்சியடைந்தால் அவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள பற்பல சடங்குகளை செய்தாக வேண்டும். ஆனால் இங்கே அத்தகு கட்டுப்பாடு இல்லை. ஏனெனில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை நினைப்பதன் காரணத்தால் பக்தனின் இதயத்தில் தூய்மைப்படுத்தும் முறை ஏற்கனவே உள்ளது. எனவே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் ஜபம் நிறுத்தாமல் தொடரப்பட வேண்டும். எதிர்வாராத வீழ்ச்சியிலிருந்து இது பக்தனை பாதுகாக்கும். இவ்வாறாக அவன் எல்லாவித ஜட களங்கத்திலிருந்தும் நித்தியமாக விடுபட்டு வாழ்வான். ஓம் தஸ்ஸ. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா ஷஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய ப்ரதிஜானீஹி நமே பக்த ப்ரணஷ்யதி. உமஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன ஷலாகய சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே
ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதா பதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சஹிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சஹகன லலிதா ஸ்ரீ விசாகாபிதாம்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷா கோபிகா கந்த ரத கந்த நமஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி வ்ருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்சாகல்பதருப்பிஷ்ச கிருபா சிந்துபேவ ச பதிதானாம் பாவனேப்யோ விஷ்ணவேப்யோ நமோ நம. ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவத்சாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஸோ சண்டே ஈவினிங் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த பகவத்கீதா வந்து வேதத்தின் சாரம் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. இது சொன்னது யாருன்னா ஆதிசங்கரர். சர்வா உபனிஷத காவோ தோக்தா கோபால நந்தனஹா. அதாவது என்ன சொல்றாருன்னு ஆதிசங்கரர், உபனிஷத்தெல்லாம் இருக்கு, அந்த எல்லா உபனிஷத்தோட எடுத்து அதோட சாரம் எடுத்தா அதுதான் பகவத்கீதா. ஸோ உபனிஷத் அப்படிங்கிறது வேதத்தில் இருக்கு, வேதத்தில் ஒரு பகுதி. பல தடவை நீங்க கேட்டிருக்கலாம், இந்த உலகத்துல எந்த ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு. எந்த ஒரு காரியம் பண்ணணும்னா கூட, ஈவன் பிக் பாக்கெட் அடிக்கினா கூட ஒரு முறை இருக்கு. எல்லாரும் சும்மா அடிக்க முடியாது இல்லை, அது ஒரு முறை இருக்கும். சமையல் செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கும், வண்டி ஓட்டினாலும் ஒரு முறை இருக்கு, வாழ்றதுக்கு ஒரு முறை இருக்கு, அது ஒத்துட்டு தான் ஆகணும். ஸோ அந்த எப்படி வாழ்றது அப்படிங்கிறது பகவத்கீதையில் மட்டும்தான் இருக்கு. உலகத்தில் வேற சயின்ஸோ சோஷியல் புக்ஸோ அதுலாம் இருக்காது. ஸோ இந்த பகவத்கீதையில் எல்லா விஷயம் பேசப்பட்டிருக்கு. இதில் ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையில் அமைதி. எல்லாருக்கும் அது வேணும்போ. சில பேர் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு எதுவும் கேட்க மாட்டாங்க, அமைதியான வாழ்க்கை கொடுங்க கேட்பாங்க. கொஞ்சம் புத்தி இருந்தால் கூட, காசு வேணாம் எதுவும் வேணாம், அமைதி கொடுங்க. ஸோ அந்த சாந்தி அமைதி அது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் டிக்ளேர் பண்ணுறார். அவரே சொல்கிறார் இந்த சாந்திங்கிறது யாருக்கு கிடைக்கும்னா. கிளியராக இருக்கு தர்மாத்மா, அதுவும் சொல்லிட்டார் கிருஷ்ணா. தர்மாத்மாவுக்கு தான் சாந்தி, வேற யாருக்கும் கிடைக்காது இந்த உலகத்தில். உருண்டு பிறண்டாலும் கிடைக்காது. எல்லாரும் அதுதான் வேணுங்கிறாங்க, ஆனால் அது வேணும்னு அதுக்கு ஒரு தகுதி வேணும், சும்மா கிடைக்காது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் தர்மாத்மா, அதுவும் சாந்தி எப்படி சொல்கிறாருன்னா சஸ்வத் சாந்தி நிகச்சதிங்கிறார். சஸ்வத் சாந்தினா எப்பொழுதுமே பர்மனண்ட் ஹாப்பினஸ், இது டெம்பரரியெல்லாம் கிடையாது. அப்படியே எப்பவுமே வாழ்க்கை பூரா அமைதியாக இருப்பான், அன்பம் சந்தோஷமாக வாழலாம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிற தர்மாத்மாவுக்கு தான் கிடைக்கும். இப்போ அடுத்த கேள்வி, தர்மாத்மானா என்ன? அது அடுத்த கேள்வி இருக்கு. முதல்ல இந்த உலகத்தில் தர்மான என்னங்க நிறைய பேருக்கு தெரியாது, தர்மான என்னன்னு தெரியாது. பொதுவாக நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, தர்மா அப்படின்னாலே அப்பா அம்மா பார்த்துக்கணும், ஒய்ஃபை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், இதுதான் தர்மா. நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க. அது வந்து ரெண்டாவது தர்மா தான், முதல் தர்மா கிடையாது. அஃப்கோர்ஸ் பார்க்கணும் அதெல்லாம், நோ டவுட்.
பெற்றோர்கள் பார்க்கணும். அப்போ நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க நம்ம குழந்தைங்க, அப்போ நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனால் அங்கே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு பகவானோட அனுகிரகத்தில், மேபி அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நல்ல பெற்றோர்கள், ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், நல்ல குழந்தைங்க, அறிவு, அழகு, ஸ்டேட்டஸ் எல்லாமே கிடைக்கும். சில பேருக்கு கிடைக்கும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கூட கிடைக்கலாம். ஆனால் அதுக்கு காரணம் பகவான் அவங்களுக்கு தெரியாது. அது ஒன்று இருக்கு, அது பகவான் அனுகிரகத்தில் தான் கிடைக்கும். சில பேர் நல்ல பெற்றோர்கள் கிடைப்பாங்க, நம்ம என்ன சூஸ் பண்ணமே என்ன, இவங்க தான் அப்பா அம்மா வரணும், நம்மளும் சூஸ் பண்ணல, பகவான் மட்டும் சூஸ் பண்ணுவார். அவர் எப்பவுமே ஒரு அவதாரம் வரும் பொழுது அவர் சூஸ் பண்ணுவாரா யார் அப்பா அம்மாவாக இருக்கணும்னு, அவர் தான் சூஸ் பண்ணுவார், நாம்பளும் அப்படி சூஸ் பண்ணல. ஆக்சுவலி நம்ம யாருமே சூஸ் பண்ண முடியாது. ஈவன் நம்ம ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறோன்னா கூட அவங்க நம்ம சூஸ் பண்ண முடியாது. சில பேர் சொல்ல நான் சூஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணும் கூட சொல்லுவாங்க, அவன் விதி அவன் அப்படி தான் சூஸ் பண்ணுவான், அது அப்படி தான் வரும், அவ்வளோ ஈஸியாலாம் கிடையாது, அது பெரிய பேக்ரவுண்டெல்லாம் இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு நல்ல பெற்றோர்கள் கிடைக்கிறாங்க, நமக்கு அறிவு இருக்கு, வசதியெல்லாம் இருக்குன்னா பகவான் அனுகிரகத்தில் கிடைக்குதுன்னு தெரியணும். ஸோ அந்த பகவானுக்கு நன்றி சொல்லணும், அவரை நம்ம புகழணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தர்மம், அது ரொம்ப முக்கியமான தர்மம். அப்படி இதுவும் பண்ணியாகணும், முன்னாடி சொன்னபடி பெற்றோர்கள் பார்க்கணும், வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்கணும், அதுவும் தர்மம் தான், இல்லைன்னு கிடையாது. ஸோ அந்த பகவான் நமக்கு இத்தனை வசதி கொடுத்துருக்கார், அந்த பகவான் சொன்னபடி கேட்கும் பொழுது தான் அவன் தர்மாத்மாவாக மாறுவாங்க, இல்லைன்னு மாறமாட்டாங்க, அப்போ தான் தர்மாத்மாவாக மாறுவாங்க. ஸோ வேதத்தில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, தர்மோ ரக்ஷித ரக்ஷிதா அப்படிம்பாங்க. தர்மத்தை யார் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த தர்மம் அவனை காப்பாற்றுமா, இது வேதத்திலே சொல்லியிருக்காங்க. தர்மோ ரக்ஷித ரக்ஷிதா, ரக்ஷணான ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ஸோ அப்போ ஒரு ஆத்மா வந்து அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும்னு நினச்சிட்டாலே போதும், கொஞ்சம் கடைபிடிச்சா கூட பகவான் ஃபெசிலிட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் இருக்கு, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவன் சீக்கிரமாக தர்மாத்மா மாறுவான் அப்படிங்கிறார். சீக்கிரமாக மாறுவாங்க எப்படின்னா, பகவான் கிருஷ்ணன் சொன்னபடி கேட்டால், அவன் மோசமானவனாக இருந்தாலும் கூட சரி, ஒருத்தர் நல்குணமே கிடையாது, அவன் உக்காந்து ஹரே கிருஷ்ணா சொன்னால் அவனும் சீக்கிரம் தர்மாத்மா ஆயிடுவான். கிருஷ்ணர் அந்த வார்த்தை யூஸ் பண்ண, க்ஷிப்ரம், க்ஷிப்ரம்னா சீக்கிரம், ஃபாஸ்டாக ஆவாங்களாம். இது கிருஷ்ணரே சொல்கிறார்னா இது கரெக்ட், இது உக்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை, பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ பகவான் சொன்னபடி கேட்கலின்னா அவன் தர்மாத்மா தர்மாத்மாவாக மாற முடியாது, தர்மாத்மா ஆகலின்னா சந்தோஷம் கிடைக்காது. பொதுவாக இந்த உலகத்தில் சந்தோஷம் வேணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, எங்கேயாவது போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், நிறைய பிளானெல்லாம் போடுவாங்க. ஆனால் கிருஷ்ணர் தெளிவாக கொடுத்துட்டார், நீ தர்மாத்மா மாறினா தான் உனக்கு சாந்தி, ஒரு அமைதி, சந்தோஷம் எல்லாமே. சரி அது மட்டுமானா, அது மட்டும் கிடையாது. செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன், லாஸ்ட் லைனில் இருக்கு, நமே பக்தக பிரணஷதி அப்படிங்கிறார். இன்னும் வார்த்தை, ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா கொடுக்குறார், அவன் அழிய மாட்டான் அப்படிங்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. அழிய மாட்டான் அப்படின்னா அந்த உடல் அழியாது, மரணம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், இந்த உடல் அழிஞ்சு போயே தீரும், அது நோ டவுட். ஆனால் நாம் இந்த உடல் கிடையாது, இதுக்குள்ள ஆத்மா, நாம் அழிய மாட்டோம். அழிய மாட்டோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த பகவத்கீதா கொஞ்சோண்டு ஃபாலோ பண்ணி இந்த உடல் விட்டுட்டான்னு வைங்க, அவனுக்கு நல் கத்தி கிடைக்கும், ஒரு நல்ல குடும்பத்தில் போய் பிறப்பான், தர்மம் கடைபிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு அமையுமாமா, பகவான் அந்த வேலை பண்ணுவார்.
அவன் தர்மம் கடைபிடிக்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கப்படும். கிருஷ்ணர் அதெல்லாம் பண்ணுவார். இதெல்லாம் உண்மை. ஆக்சுவலி நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஏதோ தானாக நடக்குதுன்னு நாம் சம்டைம்ஸ் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே தானாக நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம், ஜஸ்ட் லைக் தட் நம்ம எல்லாம் இங்கே உட்காரல. இது பின்னாடி பல பேக்ரவுண்டெல்லாம் இருக்கும், பல காரணங்கள்லாம் இருக்கும். அது நமக்கு சம்டைம்ஸ் புரியாது, தெரியாது கூட. ஆனால் எதுவுமே சும்மா நடக்காது. எந்த ஒரு காரியம் சும்மா நடக்காது. அதேமாதிரி இப்போ நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கலாம், ரீசெண்டாக ரெண்டு நாடு இப்போ மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இஸ்ரேல் ஈரான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க சம்டைம்ஸ் சில பேருக்கு புரியாது. ஆனால் பாகவத்தில் அதெல்லாம் கொடுக்குறாங்க. எப்போ சண்டை வரும்னா, எப்போ தர்மம் கடைபிடிக்கலையோ, தர்மம் கடைபிடிக்காத ரெண்டு பேர், அவன் ரெண்டு பேரை சண்டை போட்டு அவனே செத்து போயிடுவான். இதுக்கு பகவான்லாம் இறங்கணும்னு அவசியம் இல்லை. அவனே அடிச்சுக்கிட்டு அவனே செத்து போயிடுவாங்க. இது பாகவத்தில் கொடுத்துருக்கு. சும்மால இது நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காஸ், ஒரு காரணம் இருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில் மேபி சில நல்லது நடந்திருக்கலாம், கெடுதல் நடந்திருக்கலாம், ரெண்டுக்குமே காரணம் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி அந்த காரணம் நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி தெரியாது நமக்கு, ஆனால் காரணம் இருக்குது. எதுவுமே சும்மா நடக்காது. பட் ஒன்று, கிருஷ்ணர் இங்கே சொல்கிறபடி ஒருத்தர் தர்மாத்மாவாக மாறினாங்கன்னா எப்பேற்பட்டவர் சூழ்நிலையிலையும் அமைதியாக வாழ முடியும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் குந்தி. மகாபாரதத்தில் குந்தி உங்களுக்கு தெரியும், பாண்டவர்களோட அவங்க அம்மா. அவங்க யுத்தம் நடக்கிற நேரத்தில் அவங்க எங்கே இருந்தாங்கன்னா கௌரவர் வீட்டில் தான் இருந்தாங்க. நினச்சி பாருங்க, கௌரவர் வீட்டில் தான் இருக்காங்க. அப்படின்னா எதிரி வீட்டில் தான் இருக்காங்க. எதிரி வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இவங்க பையனை கொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. நினச்சி பாருங்க எப்படி இருக்கும். இவங்க பையனை கொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் பிளானும் போட்டுட்ருக்காங்க. ஆனால் குந்தி மகாராணி வந்து டிஸ்டர்பே ஆகலையாமா, அமைதியாக இருந்தான். ஐயோ என் பையனுக்கு என்ன ஆகும், அவன் டிஸ்டர்ப் ஆன மாதிரி எங்கேயுமே கொடுக்கல. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல பாகவத்தில் கொடுக்குறாங்க, கிருஷ்ணர் குந்தி மகாராணி ஒரு தடவை பார்க்க போகும் பொழுது அவங்க அவ்வளோ அமைதியாக, அது துவாபர் யுகத்தினால அவங்க யோகாலாம் பண்ணுவாங்களாம் குந்தி மகாராணி. அப்படியே ரொம்ப அமைதியாக இருந்தாங்களாம். கிருஷ்ணரே பார்க்குற இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, இவ்வளோ வயசாக இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்களாம். இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா குந்தி மகாராணி வந்து கிருஷ்ணருக்கு சரணாகதி பண்ணுவாங்க. அதனால என்னதான் ஒரு டிஸ்டர்பிங் சிச்சுவேஷன் இருந்தாலும் அவங்க டிஸ்டர்ப் ஆகலை, அவங்க ஆகலை, அவங்க அமைதியாக அப்படி இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா காந்தாரி. உங்களுக்கு தெரியும் காந்தாரி வந்து கௌரவளோட அம்மா. அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஹஸ்பண்டுக்கும் மூளையும் இல்லை, கண்ணும் இல்லை, பசங்க ஒருத்தம் கூட சரியில்லை, 100 பசங்க. சரி, கூட பிறந்தவன் ஒழுங்கா இருப்பான், அதுக்கு மேல இருக்கான் சக்குனி. நினைச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு எதுவுமே அமையல அந்த இடத்துல. கூட பிறந்தவனும் சரியில்லை, கணவனும் சரியில்லை, குழந்தைங்களும் சரியில்லைன்னா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா காந்தாரி டிஸ்டர்ப் ஆகலையாமா. அப்கோர்ஸ் வருத்தமெல்லாம் இருந்தது, ஆனா உட்காந்துட்டு ரொம்ப சீத்து பூத்துன்னு புலம்புறது அப்படி எல்லாம் இல்லை, ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் செத்துருவானுங்க இவனுங்க. ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா மறுபடியும் பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணுவாங்க. ஒன்று, அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு, அவங்க குரு யாருன்னா வியாசர். வியாசர் தான் குரு காந்தாரிக்கு. ஸோ வியாசரோட அனுகிரகம், பகவான் அனுகிரகம் கிடைச்சிருச்சு காந்தாரிக்கு. ஸோ காந்தாரிக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நம்ம ஹஸ்பண்டு நம்ம குழந்தைங்க கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கல, இதெல்லாம் முடிஞ்சிருவாங்க, தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த காந்தாரி கிருஷ்ணாவுக்கு சரணாகதி பண்ணதுனால தர்மாத்மா வேற, ஆர்டினரி பர்சன் கிடையாது காந்தாரி, ஆர்டினரி பெண்ணெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி பெண் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க.
ஸோ அவங்கெல்லாம் தர்மாத்மாக்கள். காரணம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ செய்கிறாங்க. ஸோ அதே கிருஷ்ணா தான் சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து நம்மளை என்ன செய்ய சொல்கிறாருன்னா, நாம சங்கீர்த்தன் பண்ணு, இது பண்ணிட்டும் பண்ண, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இருக்கலையே ஹையஸ்ட் தர்மா இந்த நாமா சொல்றதுதான். இந்த நாமா சொல்றதுதான் இருக்கலையே உயர்ந்த தர்மம். இதுக்கு மேல ஒன்று கிடையாது. இது யாரு சொல்றாங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே சொல்றார். அவரே சொல்றார், ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நம இவ கேவலம் கலவு நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கத்தி ரண்யாதா. இதை சொல்ற தவிர வேற வழி இல்லை, வேற வழி இல்லைங்கிறார். என்ன ஒரு காரணம் அப்படின்னா, ஏன் இதுதான் ஹையஸ்ட் தர்மா அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம மற்ற தர்மங்கள்லாம் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான், பியூராக பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, இந்த உலகத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாவோ பர்ஃபெக்ட் ஒய்ஃபாவோ இருக்கிறது ஒரு கஷ்டம்தான், டிஃபிகல்ட், அவ்வளோ ஈஸி இல்லை, அது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா நிறைய தோஷங்கள் இருக்குங்க. ஒருவேளை இருக்குன்னு நினச்சா கூட மேபி சம்டைம்ஸ் முடியாது, டிஃபிகல்ட். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா கூட அது கிடையாது, இந்த உலகத்தில் கிடையாது. பகவானுக்கு ஒரு நல்லதாக நைவேத்தியம் பண்ணுனா கூட முடியாது, எதுவுமே சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது, எது பார்த்தாலும் தோஷமாக இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, நீ வெயிலாம் உங்களுக்கே தெரியும் ஈரோட்டில் எப்படி வெயில் அடிக்குதுன்னு, இது ஒரு தோஷம். இந்த மாதிரி அடிக்குதுனாலே கெடுதல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதே கெடுதல், கெடுதல் நடக்க போகிறது இது ஒரு அறிகுறி. இது பாகவதத்தில் கொடுத்துருக்காங்க, ஐ திங்க் 7th canto 7th ஸ்கந்தம் படித்தீங்கன்னா வரும், அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வெயில் வருதுன்னா இன்னும் மோசமாக நடக்க போகுதுன்னு அர்த்தம் சிலது. ஸோ இந்த மாதிரி தோஷங்கள் தான் இதெல்லாமே, அத்தனை தோஷம் இருக்குது. ஸோ சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், கலிர் தோஷே நிதே ராஜன். கலியுகத்தில் எல்லாமே தோஷம்தான் இருக்கும். ஒரு ராஜா பரீட்சித்திறந்து ராஜா, ஒரு ராஜா எல்லாமே தோஷமாக தான் இருக்கும், எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாது. சொல்ற கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா, கிருஷ்ண கீர்த்தனா பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை, அந்த கிருஷ்ணர் தான் காப்பாற்றணும். ஏன்னா பர்ஃபெக்டாக பண்ணுன்னு நினைக்கிறேன், பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறாருன்னா இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா அவராக சொல்லலை, வியாசர் சொல்லி தான் அவர் சொல்கிறார். வியாசர் சொல்கிறார் தான் ஃபைனல். வியாசர் வந்து பகவானோட அவதாரம், மனுஷன் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறோம் வியாசர் நம்ம மாதிரி மனிதன், அவர் தான் வேதங்கள் எழுதினார். நோ, வியாசர் பகவானோட அவதாரம், அவர் பகவான் தான், அவர் சொல்கிறாருன்னா கரெக்ட். ஸோ இந்த இருக்கிலே ஹையஸ்ட் தர்மா நாமா, கிருஷ்ணரோட நாமா. அந்த நாமா ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தால் இந்த ஸ்லோகத்தில் என்ன இருக்கோ நம்ம வாழ்க்கையில் நடக்கும், தர்மாத்மாவாக மாறிடுவாங்க. அதுவும் சீக்கிரமாக மாறுவாங்க. சீக்கிரமாக மாறினால சாந்தியும் கிடைக்கும், அது மட்டுமான ரக்ஷனை ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பும் கிடைக்கும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், கௌந்தேயா பிரதிஜானீஹி, கௌந்தேயான அர்ஜுனர் குந்தி புத்திரனே உலகத்துக்கே சொல்லு, என் பக்தனுக்கு ஒன்றாகாது அப்படின்னா. ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஆக்சுவலி நல்லது தான் நடக்கும், ஆனால் அது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கணக்கில் நல்லது அப்படின்னாலே உடனே நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்குமா, நாளானிக்கு ஒரு வீடு வாங்கிடுவோனா, நாம்மளும் இப்படி தான் நினைப்போம். ஆனால் அவங்க நல்லதுன்னு சொல்கிறது வேற, அவங்க நல்லதுன்னு சொல்கிறது இந்த உலகத்துட்டே தப்பிச்சுருவாங்க. ஏன்னா இது ஏன் இந்த உலகத்துட்டு தப்பிக்கணும்னா, கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த உலகத்தோட டிசைனே துக்காலயம், இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், இந்த உலகம் இப்படி தான், இது ஒன்றும் பண்ண முடியாது, இந்த டிசைன் நான் மாற்ற முடியாது. இப்போ பச்சை மிளகா இருக்குது, அதோட டிசைன் எப்படி இருக்குன்னா அது காரமாக இருக்கும், அதுதான் அதோட டிசைன். அதை நான் மாற்றிடுறேன் அப்படின்னா அது மாற்றுனா அது இப்போ பச்சை மிளகா கிடையாது, அது பச்சை மிளகானா காரம் இருக்கணும், அதுதான் அதோட டிசைன்.
அதே மாதிரி இந்த உலகத்தோட டிசைன் வந்து துக்க ஆலயம், கிருஷ்ணர் சொல்ற. இது நான் மாற்ற முடியாது. இங்கிருந்து வேணா இன்னொரு இடத்துக்கு போயிடுங்க. இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். இப்ப நீங்க சுவிட்சர்லாந்து போறீங்க, ரொம்ப குளிருது, குளிரே இல்லாம பண்ணணும் அப்படின்னா பைத்தியக்காரனா கேட்பாங்க. குளிர் இருக்கக்கூடாதுன்னா குளிர் இல்லாத இடத்துக்கு எங்காவது போயிடு, அங்க குளிர் எல்லாம் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. சோ கிருஷ்ணா இங்க சொல்றார், இந்த ஆத்மாவுக்கு ரக்ஷணா கிடைக்கும். ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்றாங்கன்னா பாகவதத்தில் இருக்கு, பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார், ஹரே கிருஷ்ணா சொன்னாலே பகவானோட நேரடி பார்வையில் இருப்பான். இது பகவானே சொல்றார், மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருத்தின் ஆஸ்ரிதா, இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. என்னோட மேல் பார்வையில் இருப்பாங்க. ஸோ அப்ப இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப அந்த ஆத்மாவுக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்ப அந்த ஆத்மாவுக்கு பிரச்சனையே வராது. நீங்க கேட்கலாம், வரும். அந்த பிரச்சனை கிருஷ்ணரே கொடுப்பாரு, ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுக்க பார்க்கிறார். சம்டைம்ஸ் வாத்தியார் வந்து ரெண்டு கொட்டு வைப்பாங்க, சரியா செய்யின்னு சொல்லி. அது மாதிரி பகவானு ரெண்டு கொட்டு வைப்பார், சரியா செய், நல்லா புரிஞ்சுக்கோ. பகவானும் வைப்பார், ஆனா அது நல்ல கொட்டு தான், தப்பு இல்லை, வாங்கிக்கலாம். பகவான் சொன்னபடி கேட்கும்போது கொட்டெல்லாம் விழுகாது. ஏன்னா ஹரே கிருஷ்ணா சொன்னாலே போதும், இது உண்மை, பகவானோட பார்வையில் இருப்போம். அப்பப்போ மாயா மூலியமும் சொல்லி தருவார். எனக்கு ரெண்டு தட்டு தட்டினா தான் கேட்பான், ரெண்டு போட அவனுக்கு. எப்படி ஸ்கூல்லையும் வாத்தியார் ரெண்டு தட்டுவாங்க, வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு அடி வைப்பாங்க, அது வேணும், அது இருந்தால் தான் கேட்பான். ஸோ அப்போ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது உண்மையில அந்த ஆத்மாவுக்கு நல்லதான் நடக்கும். அது நமக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனால் பகவத்கீதா பாகவதம் படிக்கும் பொழுது புரிஞ்சிடும். ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்களே அவன் பொழைச்சிக்குவான், அவன் எங்கிருந்தாலும் பொழைச்சிக்குவான். பகவான் நாம சொல்லினா ஒரு 10,000 கோடி அவன் பேரில் சொத்து எழுதி வச்சாலும் நாளைக்கே தொலைச்சிடுவான், எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எங்கேயாவது போயிடுவான். ஆனால் ஒருத்தர் நாம சொல்கிறாங்கன்னா அவன் எங்கிருந்தாலும் பொழைச்சிக்குவான், ஏன்னா பகவான் விடமாட்டார். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 5 வயசு குழந்தை. அந்த 5 வயசு ஸ்கூலுக்கு போகுது, எங்கேயாவது யூனோ சம்வேர் காட் லாஸ்ட், எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுச்சு, தேங்க்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வைங்க. அந்த குழந்தை தொலைஞ்சிருச்சு, அந்த குழந்தை ஐடி கார்டு போட்டிருந்ததுன்னா தப்பிச்சது. ஐடி கார்டுந்து என்ன ஆகும், ஓ இந்த ஸ்கூலு இந்த அட்ரஸ் கூட்டு போய் வந்து விட்டுருவாங்க. ஐடி கார்டு இல்லைன்னா போச்சு. ஒருத்தர் நாம சொல்றாங்கனாலே அது ஐடி கார்டு மாதிரி, அந்த ஆத்மா விடமாட்டாங்க. அந்த ஆத்மா வந்து தேவர்லாம் இருக்கு, அவன் நம்மளை வாட்ச் பண்றாங்க. சூரியன், பிரம்மா, இந்திரா, சந்திரா எல்லாரும் நம்மளை வாட்ச் பண்றாங்க. ஒருத்தர் ஹரிநாமா சொல்றாங்கனாலே அந்த ஆத்மா விடமாட்டாங்க, அதை திருப்பி கொண்டு போய் சரியான இடத்துல வச்சுருவாங்க. எப்படி அந்த குழந்தை ஐடி கார்டு போட்டு தொலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, திருப்பி வந்துடும். ஐடி கார்டு இல்லைன்னா தான் பிரச்சனை. ஸோ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்றாங்கனாலே, இங்கே சொல்லிட்டார் நமே பக்தா பிரணஷதி நா அப்படின்னா இல்லை, அவனுக்கெல்லாம் அழிவு கிடையாதுன்ட்டார். கிருஷ்ணரே சொல்றார், ஏன்னா அவன் ஹரிநாமா சொல்றான், அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் உண்டு. ஸோ அப்போ நாம் டெய்லி ஹரே கிருஷ்ணா சொல்லணும். நம்ம குழந்தைங்களும் சொன்னாங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஹரிநாமா சொல்லாமல் வேற என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இருக்குன்னு நினச்சா அது ஒரு பெரிய மாயா, அது ஒரு மாயா தான், அதுதான் பெரிய மாயா. ஆனால் இந்த உலகம் அதுதான் நம்புது. நல்ல பசங்களை சொத்து சேர்த்து வைக்கணும், ஸோ ரொம்ப சேஃபாக இருப்பாங்க, நோ அப்படியெல்லாம் இருக்க முடியாது. கிருஷ்ணா நாம சொன்னா தான் சேஃப்டியா இருப்பான். ஓகே, ஸோ நான் இங்க ஸ்டாப் பண்றேன். கேள்வி இந்த கேளுங்க. ஹரே கிருஷ்ணா ஓம் தாத் சாத். ஸோ ஏதாவது கேள்வி இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்கு, ஆணுக்கு இருக்கும் பெண்ணுக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் காமன் தர்மா பகவான் கிருஷ்ணர்ட்ட சரணாதி பண்ணணும், அது ரெண்டு பேருக்கு இருக்கு.
நோ டவுட். அவங்கவுங்க பசிக்கு அவங்க தானே சாப்பிட்டாங்க. அது மாதிரி ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரும் தர்மா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் பண்ணால் மற்றவங்களுக்கு போய் சேருமான்னு அப்படி சேராது. ஸோ வேற ஏதாவது ஜென்ரல் குவஸ்டன்ஸ் வேற மத்தா ஜெயிஸ் அதை கேள்வி. ஏன் வியாச விஷ்ணு ரூபாய, ஏன்னா விஷ்ணுவோட இந்த இப்ப இருக்கிற வியாசர் தான் அது மாதிரி. வியாசர் வந்து ஆக்சுவலி வியாசாங்கிறது போஸ்டோட நேம் தான், மனிதரோட பெயர் கிடையாது. ஜஸ்ட் லைக் சீஃப் மினிஸ்டருங்கிறது போஸ்டோட நேம் தான், மனிதரோட பெயர் கிடையாது. ஸோ வியாசாங்கிறது போஸ்ட். இப்ப இருக்கிற வியாசர் அவர் பேர் ஆக்சுவலாக கிருஷ்ண துவைபாயனா, அவர் பேர் வியாசா கிடையாது. அவர் வந்து சாட்சாத் பகவான் தான். ஆனால் மற்ற வியாசர்லாம் பகவான் கிடையாது, இப்போ இருக்கிற வியாசர் மட்டும் பகவான். ஸோ பீஷ்மர் சொல்லும்போது இப்போ இருக்கிற வியாசர் சொல்கிறார். ஆமாம், விஷ்ணு ரூபாயா, யா விஷ்ணு. ஆமாம். ஸோ வேற ஏதாவது கேள்வி ஜென்ரலாக? ஆக்சுவலி தர்மா அப்படின்னாலே எனக்கு தமிழ்ல வரல, இங்கிலீஷ்ல இன்ட்ரின்சிக் குவாலிட்டி அப்படின்னா தமிழ் என்ன சொல்லலாம்? இன்ட்ரின்சிக் குவாலிட்டி அப்படின்னா இப்போ பச்சை மிளகா இருக்குன்னு வைங்க, பச்சை மிளகாவோட தர்மம் காரமா இருக்கணும், அது ஒரு தர்மம். அது புரியுதுங்களா? காரமே இல்லைன்னு வைங்க, அப்ப அது பச்சை மிளகா கிடையாது. புரியுதா? பச்சை மிளகா இது காரம் இருக்குன்னா அது மிளகா. இந்த பாருங்க, பச்சை மிளகா காரமே கிடையாதுன்னா அது வேற என்னமோ விற்கிறான் அவன். பார்க்கறதுக்கு பச்சை மிளகாமா இருக்கு, அது பச்சை மிளகா கிடையாது. அது மாதிரி தர்மா அப்படின்னாலே ஒரு ஆத்மாவோட உண்மையான வேலை, அதோட வேலை அது என்னன்னா கிருஷ்ணர் சொல்றது கேட்கணும். கிருஷ்ணருக்கு சரணாகதி பண்றது தான் அதோட வேலை. அதுதான் கிருஷ்ணா பகவத்கீதையில மாமேக்கம் சரணம் ரஜாம்பாரு, எங்கட சரணாதி பண்ண. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தர்மம். புரியுது நான் சொல்றது? ஸோ இந்த உலகத்துல எல்லா ஆத்மா, எந்த ஆத்மா வேணாலும் எடுங்க, ஒரு ஆத்மா வந்து ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு சேவை செஞ்சே ஆகணும். ஏன்னா அது ஒரு தர்மம். அது யாருக்காவது சேவை செய்யாம ஒரு ஆத்மானால் இருக்க முடியாது. ஒன்னா வீட்டில் இருந்து சேவை செய்வாங்க, வீட்டில் எனக்கு யாரும் பிடிக்கலனா ஒரு நாயை வாங்கி நாய்க்கு சேவை செய்வான், இல்லை சினிமா நடிகர் சேவை செய்வான், இல்லை அரசியல்வாதிக்கு சேவை செய்வான். இந்த மாதிரி யாருக்காவது சேவை செஞ்சே ஆகணும் ஒரு ஆத்மா. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு எங்கே சேவை செஞ்சால் திருப்தி கிடைக்காது, அது பகவான்கிட்ட போகும்போது தான் திருப்தி கிடைக்கும். ஏன்னா அதோட உண்மையான தர்மம் கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறது தான், அவர் சொன்னபடி கேட்கணும். அது பகவத்கீதையில் கிருஷ்ணா சொல்கிறார், மமை வம்ச ஜீவலோகே அப்படின்ட்டார். என்னோட அம்சம் நீங்கிறார். நம்ம எல்லாரும் பகவானோட அம்சம்ங்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்படின்னு நம்ம அவருக்கு சேர்ந்தவங்க, நம்ம எல்லாரும் பகவானோட சம்பந்தப்பட்டவங்க. நம்ம எல்லாரும் சும்மாலாம் கிடையாது. தட் மீன்ஸ் எல்லாருமே ஹை கிளாஸ் தான் இந்த உலகத்தில். நம்மளோட உண்மையான தர்மம் அது. ஆனால் அது மறந்துட்டேன், ஏதோ தர்மம் நினச்சிருக்கிறேன், அதை நான் செய்கிறேன், கஷ்டப்படுவேன் சொல்லி. ஸோ ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றாரு அது. ஆமாம். ஸோ தர்மா மீன்ஸ் தமிழ் என்னது? இன்ட்ரென்சிக் குவாலிட்டினா என்ன? ஓகே, மைக்கிள் சொன்னா மேபி தெரியும். உள்ளார்ந்த இயல்பு அது மெயின், அது குணம் அது. வேற கேள்வி? வேற சம்மன் கேள்வி. அஃப்கோர்ஸ் நல்லா இருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தர் வீட்டில் ஹரிநாமா சொன்னாலும் மற்றவங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்னா, அவங்க பக்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்கவும் பண்ணி ஆகணும். எப்படி அவங்கவுங்க பசிக்கு அவங்க தானே சாப்பிடணும். நான் சாப்பிட்டேன், என் பையனோட
வயிறெல்லாம் ஃபுல்லாயிரும்னு அப்படி சொல்ல முடியாது. அது மாதிரி ஒருத்தர் பக்தி பண்ணாலும் அதோட எஃபெக்ட் இருக்கும் குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு, ஒரு நல்லது நடக்கும், ஆனால் அவங்களுக்கு அது பத்தாது, அவங்களும் அதை செய்யணும். புரியுதுங்க நான் சொல்கிறது? அவங்க அதை செய்யணும். ஜஸ்ட் லைக் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் அந்த மரியாதை பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க சீஃப் மினிஸ்டர் கிடையாது, அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கிற அந்த ஏன்னோ அந்த அதே மரியாதை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதான் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அது மாதிரி ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொன்னாலும் மற்றவங்க நல்லது நடக்கும், இருந்தாலும் அவங்க செய்யணும், நாம சொல்லி ஆகணும். அவங்களும் பகவான் சொன்னபடி கேட்கணும், சரணாகதி பண்ணணும், அப்போதான் அவங்க நல்லா இருப்பாங்க. அது ஸோ வேற ஏதாவது இருக்கா? வேற ஜென்ரல் குவெஸ்சன்ஸ் வேற? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய், ஓம் தத்சத், ஹரே கிருஷ்ணா.